வணக்கம் வியூவர்ஸ், நான் தான் உங்கள் சூர்யா பேசுகிறேன், சூர்யா ஈரஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இபிஎஃப்எக்ஸ் 007 வீடியோவை இந்த சேனலில். முதல்ல இப்போ நான் வந்து பேச போகிற டாப்பிக்கை பற்றி நான் சொல்லிடுறேன். இது வந்து ஆதிச்சநல்லூர் கீழடி, இங்கே நடந்த சம்பவங்களை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். இதெல்லாம் நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோஸை காட்டுறேன். ஆதிச்சவன் இல்லை, அதுக்கு மேலே கீழடி பற்றி பேசிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். கீழடி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், நியூஸில் நல்லா பார்த்துருப்பீங்க இந்த இடத்த பற்றி. அதாவது இது ஒரு ஆர்கியாலஜிக்கல் பிளேஸ், இந்த இடத்த வந்து தோண்டதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. தோண்டி இதில் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழர்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் இங்கே கிடச்சிருக்கு. முதல்ல நான் சொல்ல போகிறேன்னா, இது எப்படி கிடச்சிது, எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுதான் முக்கியமான விஷயம். என்னென்னாக்கா, இந்த இடத்த வந்து வீடு கட்டுறதுக்காக ஒருத்தர் வாங்கி வச்சுருந்துருக்காரு. அடி தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. தோண்டச்சில் பார்த்தீங்கன்னா நகையே கிடச்சிது, தோண்ட கிடச்சிக்கிட்டே இருந்துருக்கு, லாட்டரி அடித்த மாதிரி கிடச்சிக்கிட்டே இருந்துது. உடனே இதை எடுத்துகிட்டு போயிட்டு என்னடா இதை நடக்குதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் காட்டினாங்க. கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் காட்டிட்டு இந்த இடத்த வந்து காட்டின உடனே இந்த இடத்துல ஏதோ பெரிய விஷயம் இருக்குன்ட்டு அப்போது ஆர்கியாலஜிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சி நிறைய விஷயம் தோண்டாமட்டேன். தோண்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஊரை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஊர்களில் இந்த பெரிய ஊர் வந்து பார்க்கறதுக்கு என்னென்னா ஹரப்பன் சிவிலைசேஷன் இருக்குல்ல, அது மாதிரி இருந்திருக்கு. கிட்டத்தட்ட அதே காலகட்டத்தில் தான் இந்த இடமும் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போது இது வந்து தமிழ் சிவிலைசேஷன்னு சொல்லப்படுது. இது வந்து இந்த இடம் வந்து சிவகங்கை பக்கத்தில் இருக்குது. இது வந்து காவேரி ஆற்றுக்கு கொஞ்சம் தள்ளி. இதுக்கும் நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்குது. என்னன்னாக்கா, இங்கே வந்து இந்த ரோமன் காயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரோமன் காயின்ஸ்னாக்கா ரோமன் நாடு இருக்குல்ல, அந்த நாட்டில் இருக்க காயின்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போனா இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் ட்ரேடிங் இருக்குன்ற விஷயத்தை இது காட்டுது. இன்னும் சொன்னோம்னா, இந்த இடம் வந்து 2500 வருஷம் பழமையானதுன்ட்டு கார்பன் டேட்டிங் காட்டுது. அப்படின்னா 2500 வருஷம்னா தமிழ் வாழ்ந்த காலம்னு சொல்லிக்கிறோம். இப்போ அந்த புக்கில் நம்ம புக்கிலலாம் இதுதான் போட்டிருக்குது. இன்னும் நல்லா சொல்லணும்னாக்கா, அந்த காலத்தில் செஸ் இருந்ததுக்கு, அதாவது ஒரு யானையோட எலும்பு அந்த இது தந்தத்தை வச்சு ஒரு செஸ் செஞ்சுருக்காங்க. அந்த போர்டு இருந்திருக்கு. தங்க செயின்கள், நகைகள், சிலைகள் எல்லாமே நிறைய கிடச்சிருக்கு. இன்னும் சொல்லணும்னாக்கா, நிறைய பாடல்களில் வந்த விஷயங்கள்லாம் வந்து இங்கே ஆதாரமாகவே கிடச்சிருக்கு. இந்த ஆதாரங்கள்லாம் சிலது வந்து தொலைஞ்சிடுச்சு. இப்போ இந்த இடம் வந்து பிரச்சனையாயிருக்கு. இந்த பிரச்சனையை பற்றி நான் சொல்லிக்கிறேன். என்னன்னாக்கா, இந்த இடத்த தோணும்போது தமிழர்களுடைய வரலாறு, ஹிஸ்ட்ரி, நிறைய விஷயம் அப்படியே கிடச்சிக்கினே இருக்குது. இதனால வந்து இந்தியாவோட நார்த் சைடில் வந்து இந்தியை பற்றின ஆதாரங்களை வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த தமிழை பற்றி கொஞ்சம் குறையணுன்றதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அது அவ்வளோ கிளியராக தெரியல. இந்த இடத்த வந்து அங்கே ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல மோஸ்ட்லி வந்து ஆரியன்ஸ், அதாவது நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. அதனால இந்த இடத்த வந்து அவ்வளோவா அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணல. ஆனால் நம்ம தமிழர்கள் நினைச்சா முடியும், ஆர்கியாலஜி படித்தா முடியும். ஸோ இப்போ செகண்ட் ஒன் சொல்ல போகிறேன், அதாவது ஆதிச்சநல்லூர் பற்றி சொல்ல போகிறேன். இது வந்து திருச்செந்தூர் போல வழியில் ஸ்ரீவைகுண்டம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் பக்கத்துலேயே இருக்குது இந்த ஆதிச்சநல்லூர். அதாவது இந்த இடத்த தோண்டச்சில் பார்த்தீங்கன்னா எல்லாம் போனமாகவே கிடச்சிருக்கு, போனமாக கிடச்சிருக்கு. சாதாரணமாக கிடைக்கல, மண்டையில் ஓட்டை இருந்திருக்கு. செயின், நிறைய தங்க செயின்கள்லாம் போட்டிருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா, நிறையா புதைச்சாங்கன்னா அவங்க தங்க செயினோ இருந்தாங்கனாக்கா அப்போ கண்டிப்பாக அவங்க ராஜ பரம்பரை சேர்ந்தவங்களாக தான் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கல. அப்போனா இது இருந்தவங்க எல்லாருமே இறந்து கிடந்த எல்லாருமே வந்து அரச குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இடத்த கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஜகோன்றவர் ஜெர்மனை சேர்ந்தவர். அவர் தான் இந்த இடத்த வந்து 1887 கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த இடத்த கண்டுபிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சி 500 பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காருன்னா, பெர்லின் கொண்டு போயிட்டார். பெர்லின், அதாவது ஜெர்மனை சேர்ந்த தலைநகரம், அங்கே இருக்கிற ஒரு மியூசியத்துக்கு கொண்டு போயிட்டார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கிலீஷ் ஆட்சி இல்லை, அப்போ ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேர் வந்து அலெக்சாண்டர் ரியா. நான் 1890s அந்த மாதிரி அந்த டைமில் வந்து இவர் தோண்ட ஆரம்பிச்சிருக்காரு. இவர் நாமளும் தோண்டி ஆடுவோமே, நாம வெள்ளக்காரனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தோண்டி ஆரம்பிச்சிருக்காரு. தோண்டி கண்டுபிடிக்கும் போது இன்னும் நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு. மண்டவோடு அந்த எலும்பு என்னென்னவோ கண்டுபிடிச்சிருக்காரு. செயின்னு இன்னும் சொல்லணும்னாக்கா, ஒரு சிலை கண்டுபிடிச்சாங்க. என்ன சிலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ் தாய், அதாவது நம்ம தமிழ் கும்புறோம்ல, அதாவது சொல்லணும்னாக்கா தமிழ் தாய் அப்படின்னாக்கா
தமிழுக்கான கடவுள், தமிழுக்குன்ட்டு ஒரு கடவுள் இருந்திருக்காங்க, அவங்க பேர் தான் தமிழ் தாய். இவங்களை தான் வந்து இந்த ஆதிச்சநல்லூர் காரங்க வந்து கும்பிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கான ஆதாரம் தான் இந்த சிலையும் அந்த செதுக்கங்களும். அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னாக்கா, அதில் வந்து எல்லா செதுக்கமும் வந்து தமிழ் பாமி ஸ்கிரிப்ட்லேருந்து இருக்கு. தமிழ் பாமி ஸ்கிரிப்ட்னாக்கா தமிழின்னு சொல்லப்படுறது. இது வந்து 3800 வருஷம் பழமையானதுன்ட்டு அந்த கார்பன் டேட்டிங் சொல்லுது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் வந்து 2500 வருஷம் பழமையானதுன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்தே புரிஞ்சிக்கலாம், தமிழ் வந்து 3800 வருஷம் பழமையானது. இந்த ஆதாரமும் மறந்து போச்சு. இதுவும் வந்து மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெட்டில் கிடைக்கும். இதெல்லாம் வந்து விக்கிபீடியாவிலேருந்து நான் கண்டுபிடிச்சேன். அதாவது நெட்டில் கூகுளில் சர்ச்சில் விக்கிபீடியாவிலேருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கலாம், ஆனால் எனக்கு இப்போ டைம் பற்ற மாட்டேங்குது. இன்னும் நிறைய சொல்லலாம். ஓகே, இன்னும் இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் நிறைய வேணும்னாக்கா நீங்கள் என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் பேசுங்க. அப்புறம் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுறவங்க மட்டும் பண்ணாமல் இருக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாடு வந்தால் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் பண்ண நீங்கள் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, பண்ணவங்க வந்து மற்றவங்க பண்ண வைங்க. நான் யாரையும் தப்பு பண்ணல, பண்ணவங்களை வந்து புண்ணியம் எனக்கு ஒருத்த வரைக்கும். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறிட்டு போயிடுது. அதுக்குள்ளே 1000 போனால் எப்படி? ஸோ லெட் மீ சரி பை சேஸ்.